ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வித்தியாசமான ஒரு டிஷ் பார்த்துடலாம். அதுக்கு 1/2 கிலோ கடலைப்பருப்பு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 1/5 அப்பளத்தை பொறிச்சு எடுத்து வச்சிடலாம். 50 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா எடுத்து வச்சுக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 1/4 முடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு அரைச்சி எடுக்கணும். நான் எடுத்து காட்டுறேன். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளிச்சிடலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். மறக்காமல் செஞ்சு பாருங்கள் ஒரு டைம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கலாம். 1/4 முடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு அரைச்ச விழுது எடுத்து வச்சாச்சு. இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாதத்துக்கு ரசம் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்ச விழுதை சேர்த்தாச்சு. சோம்பு, தேங்காய் அரைச்ச விழுது சேர்த்துட்டோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வாசனையே சூப்பராக இருக்கும். இது வந்து இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா 1/5 விசில் வச்சுக்கோங்க. நல்லா வெந்துட்டால் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு 1/5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து பார்க்கலாம். இங்கிட்டு நம்ம வந்து நம்ம பொறிச்சு வச்ச அப்பளத்தை எல்லாமே 2 2 நொறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி இந்த அப்பளத்தை எல்லாமே அந்த கிரேவியில் சேர்த்துடலாம். இந்த பருப்பு கிரேவியில் சேர்த்துடலாம். வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ இந்த கிரேவி எடுத்து அந்த அப்பளத்து மேலே ஊற்றிடலாம். நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். அந்த பருப்போட சேர்த்து நல்லா கலந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நல்லா நம்மளோட அப்பளம் பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். வாசனையே நல்லா கமகமான் இருக்கு. மறக்காமல் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த டிஷ்ஷை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமான முறையில் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நன்றி.